திமுகவை தலைகீழாக எதிர்த்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் சொல்லியபடி நடிக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜகவின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை கோவை கணபதி பகுதியில் துவங்கி இடையர்பாளையம் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி பகுதியில் துவங்கிய பேரணி சங்கனூர் கண்ணப்பன் நகர், கவுண்டம்பாளையம், டிவிஎஸ் நகர் வழியாக சென்று இடையர்பாளையம் பகுதியில் நிறைவடைந்தது. கோவை வடக்கு மற்றும் கவுண்டம்பாளையம் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி நடைபெற்ற யாத்திரையின் நிறைவில் பேசிய அண்ணாமலை, கோவை பாஜகவின் கோட்டை, பாஜக வேறு இடங்களில் வியர்வை கொடுத்து கட்சியை வளர்த்தது என்றால் கோவையில் இரத்தத்தை கொடுத்து வளர்த்தது. கோவையில் அனைத்து தரப்பு மக்களும் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் கோவைக்கு பல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி கொடுத்துள்ளார். நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஏழை மனிதர்களுக்காக மத்திய அரசு வேலை செய்கிறது. சுத்தமான அரசியலை பிரதமர் மோடி செய்கிறார். எந்த பணமாக இருந்தாலும் பயனர்கள் வங்கி கணக்கிற்கு அனுப்பப்படுகிறது. பிரதமர் மோடி கரத்தை பலப்படுத்த நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். 2024 தேர்தல் இந்தியாவிற்கான தேர்தல், தனி மனிதனுக்கான தேர்தல் அல்ல. மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும். 2028 நம் நாடு உலக அளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக வளரும். பாஜக நேர்மையான அரசியலை நடத்தி காட்ட முடியும் என நிரூபித்து காட்டியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜக மீது ஊழல் புகார்களை சொல்லி வருகிறார். திமுக அரசின் ஊழலுக்கு முதலமைச்சர் செல்ஃப் சர்டிபிகேட் தருகிறார். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்தியாவில் இதுபோன்ற ஊழல் அமைச்சரவை பார்த்திருக்க முடியாது. தற்போது மகனும் மருமகனுக்குமான ஆட்சி நடக்கிறது. அதிகாரிகள் அவர்களுக்கு வேலை செய்கிறார்கள். தராசு தட்டில் மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியையும் இன்னொரு பக்கம் ஊழல் ஆட்சியும் மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். திருடன் திருடிய பணத்தை கையில் வைத்து கொண்டு மக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக திருடன் திருடன் என்று போக்கு காட்டுவதைப் போல முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கஜானாவை கையில் வைத்து கொண்டு ஊழல் ஊழல் என்று கூறி வருகிறார். 2024 தேர்தல் வளர்ச்சிக்கான தேர்தல், தலையெழுத்தை தீர்மானிக்கும் தேர்தல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 39-க்கு 39 எம்பிக்களை அனுப்ப வேண்டியது நமது கடமை. பிரதமர் மோடி தமிழில் சரளமாக பேசினால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமே வந்துவிடும். மண்ணை, மக்களை, கலாச்சாரத்தை மோடி நேசிக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் கோவை நரேந்திர மோடி பக்கம் நிற்கும். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தீவிரவாதம், மின்வெட்டு போன்றவற்றால் கோவையின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. கோவை வளர்ச்சிக்கு எதிராக கட்சி திமுக 50% வரை மின்சார கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளது. சிறு தொழிற்சாலைகளை திமுக ஆட்சி நசுக்கிவிட்டது என சாடினார். மேலும் கோவையில் நடிகர் கமலஹாசன் விக்ரம் படத்திற்கு கூட்டம் வருகிறது, கட்சிக்கு கூட்டம் வரவில்லை என பேசியிருக்கிறார் என்ற அண்ணாமலை, 2021 சினிமாவில் யார் நடிக்கிறார்கள், நிஜத்தில் யார் நடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வானதி ஸ்ரீனிவாசனை மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள். கமலஹாசன் நன்றாக நடிப்பதை பார்க்க விக்ரம் படத்திற்கு கூட்டம் வருகிறது என்றார். திமுகவை தலைகீழாக எதிர்த்த கமலஹாசன் பணத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் சொல்லியபடி நடிக்கிறார். கமலஹாசன் கால் தூசிக்கு உதயநிதி சமமா? கமலஹாசன் தனது தன்மானத்தை உதயநிதி மற்றும் ரெட் ஜாயிண்ட் மூவிஸிடம் அடகு வைத்துவிட்டு கோவையில் போட்டியிடுவதாக சொல்கிறார். பெரும்பாலான பெண்களுக்கு உரிமை தொகை வரவில்லை. மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், சொத்து வரி என அனைத்து வகையிலும் விலைவாசியை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. கத்தையாக எடுத்துக்கொண்டு தற்போது ஒத்தையாக 1000 ரூபாயை வழங்கி மக்களை ஏமாற்றுகிறது. தமிழகத்தை கடன்கார குடிகார மாநிலமாக திமுக அரசு மாற்றியுள்ளது. திமுக சனாதன தர்மம், ஹிந்து தர்மத்திற்கு எதிரானது. மருதமலை முருகன் கோவிலுக்கு சின்னப்பதேவர் தான் மின்சாரம் வாங்கி கொடுத்தவர். திமுக மின்சாரம் கொடுக்காமல் வைத்திருந்தது. எம்ஜிஆரை சந்தித்து மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரம் வாங்கி கொடுத்தவர் சின்னப்பதேவர். சனாதனம் குறித்து பேசிய உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் பாஜகவினர் 400 பேர் புகார் அளித்தும் பட்டத்து இளவரசர் மீது ஒரு வழக்கும் பதியவில்லை. சனாதனத்தை இழிவுபடுத்திய திமுக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வகையில் டெபாசிட் இருந்து தோற்க வேண்டும். 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால் பிரதமரை கடவுளாக பார்க்க வேண்டும் என தெரிவித்தார்.